இன்னைக்கு பேட்டி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. எல்லாருமே ஜாலியா இருங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன ஓகே மேடம் அப்படின்னு ஒரு ட்விஸ்டடான ஒரு கிளைமேக்ஸையும் வச்சு அதுல அவங்களால என்ன முடியுமோ அவ்வளவு காமெடிகளையும் திணிச்சு வயிறு வலிக்க நம்மளை சிரிக்க வச்ச இந்த படத்தை கிட்டத்தட்ட இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பிளைட்ல இருக்கிற மாதிரி தான் காப்பானுங்க. ஒரே பிளைட் தான் காமிச்சிட்டு இருக்க போறானுங்க. செம்ம மொக்கையா இருக்க போதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த டேரக்டர் அப்படியே செவுள்ளே ரெண்டு அடி அடிச்சு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி படம் எங்கடா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தேடி தேடி நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து சூப்பரா எடுத்திருப்பானுங்க அந்த படத்தை. ஒரு லக்கி டோக்கன் வந்து ஹீரோட ஃபேமிலிக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளைட்ல நடக்கிற அந்த இன்சிடென்ட்டும் சரி திரிக்க வச்சே நம்மள வயிறு வலிக்க வச்சிடறாங்க. என்னடா நீ ஓவரா பில்டப்பா கொடுக்குற அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்காக கடைசி வரைக்கும் நீங்க பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா இப்படி ஒரு காமெடி படத்தை மிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. நான் ஏன் சொல்றேங்கிறத வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கைஸ் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல மகபடி போட்டு ஒரு பொண்ணு என்ன பண்றானா ஒரு பெரிய பில்டிங்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்குது. இவங்க வந்து அந்த இடத்துல தப்பு செய்யறவங்களை வந்து பிடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என்ன பண்றானா அங்க இருக்கிற பாதி பேரை வந்து சாகடிச்சிட்டாங்க. நம்ம போலீஸ் படம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் டேரக்டா போயிட்டு கடைசி ஒரே ஒரு வில்லன் டக்குன்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு டப்புன்னு சுட்டுறோம். இதுக்காண்டி யோசிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே காட்டவே இல்ல. கட் பண்ணி அப்படி படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் நம்மளோட ஹீரோயின். அவங்க வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கை. எப்படியாவது நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பஜ்ஜி எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் ரிப்பேர் பண்றதுதான் நம்ம ஹீரோவோட தொழில். பக்கத்துல ஒரு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு செவன் அப் மாதிரி ஒன்னு எடுக்கிறாரு. ஓபன் பண்ணி அந்த மூடியை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் அந்த செவன் அப்ப பார்த்தோம்னா பயங்கரமா நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கா. என்னடா திட்டிக்கிட்டே இருக்கிறான்னு நம்ம யோசிச்சோம்னா இப்பதான் வந்து நமக்கு ஒரு ரிவீல் பண்றாங்க ஒரு விஷயத்த. அந்த பாட்டிலோட கேப்ல வந்து ஒரு கூப்பன் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறவங்க வந்து ஹாங்காங்க வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க கம்பெனிக்காரங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. அதை நம்பிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கிட்டத்தட்ட நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிடறான். இதே மாதிரி வாங்கி வாங்கி வச்சு பல நிறைய காசு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண கொடுத்துட்டு போன கஸ்டமர் ஒருத்தர் வந்து என்னாச்சு என்னோட இதுன்னு சொல்லி கேக்குறான். உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் என்ன ஆகுதுன்னா வந்தவனுக்கு வந்து ட்ரிங்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொக்கோ கோலா ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்று குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் குடிக்கிற அந்த பாட்டிலோட கேப்ல அந்த லக்கி கூப்பன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும். பக்கத்துல வந்தவன் அப்படியே யோசிப்பான், சே நமக்கு வந்திருக்க கூடாது அந்த கூப்பன் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இதுதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிறந்திருக்க ஒரு அழகான பொண்ணு. ஆனா சும்மா சாதாரண பொண்ணு இல்லைங்க, பெரிய வாண்டு. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட போனுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒருத்தனோட மூஞ்சி வந்து நல்லா ரத்த கலரியா இருக்குது. அதுக்கு கீழே மெசேஜ் வாசிக்கணும்னு தான் தெரியுது நம்ம குட்டி பொண்ணு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு ஒருத்தனை போட்டு அடி அடினு அடிச்சு மூஞ்சிலாம் பிரிச்சு விட்டுறா. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா போட்டோ எடுத்து இவங்க வீட்டுக்கு அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ணாதடி பண்ணாதன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அந்த பொண்ணு உண்மையிலே அதிர மாதிரி தான் இருக்கும், செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்கா பாப்பாரு. விடுடி நம்ம பொண்ணு அப்படிதான் இருப்பா, விட்டுரு. எத்தனை வாடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கத்துறா. ஆனா அவன் வந்து செம்ம காமெடியான டைப்பு. சரி விடு என்ன பண்றது இந்த பொண்ணு இப்படி வந்துட்டா இனிமேல் அப்படி பண்ண மாட்டா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் டைம் காமிக்கிறாங்க. வந்து எல்லாரும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கால அவன் போயிட்டு இந்த வாஷிங் மிஷினை சர்வீஸ் பண்ணணும்ட்டு வாஷிங் மிஷினுக்கு உள்ள தலையை விட்டு எனத்தையோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு போதுங்க நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் வந்து சண்டை போடுறா எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அவளும் சொல்றான். சரி விடு ஒன்னும் கவலைப்படாத அவளை வந்து நம்ம வந்து 24 hours வாட்ச் பண்ணி கரெக்டா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டக்குனு அந்த மிஷின் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருது. இவ்வளவு நாள் வந்து சர்வீஸ் பண்ண முடியாம இருந்த மிஷினை எப்படிங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் செம்மையா அங்க இருந்து ஜாலியா கூச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தாங்க மாஸ் சீன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு இவங்க மூணு பேரும் போட்டோ எடுக்கிறாங்க. எதுக்காண்டினா அந்த ட்ரிப் போறாங்க பாத்தீங்களா, அதுக்காண்டி ஒரு மூணு பேரும் போட்டோ எடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. சோ இனிமேல் அங்க இருந்து கிளம்ப போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு போன் வருது, அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்றா. அப்படியே அந்த இடத்த கட் பண்றாங்க. யாரா அது சம்பந்தமே இல்லாம. அதுக்கடுத்து ஒரு குரங்கு மூக்கனை காமிக்கிறாங்க. அந்த குரங்கு மூக்க என்ன பண்றான்னா காதுல போன் பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். டக்குனு அப்படி சுத்தி என்னென்ன இருக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த குரங்கு முகம் யாருங்கிறதே காமிக்காமே அப்படியே கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே அங்க ட்ரிப்புக்கு போறாங்க. சோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மஃப்ளர் கிப்ளர் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே சீனு கட் பண்ணி இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு பாஸ் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்றானா இங்க பாருங்க நம்ம உள்ள போக போறது முக்கியமான வேலைக்கு, இந்த பொண்ணை நல்லா பாத்து வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு தான் நம்ம கடத்த போறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான பொண்ணு அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் பேசி முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. காருக்குள்ள உட்காந்துருந்த அந்த அஞ்சாறு பேரும் முதல்ல அப்படியே வெளியில வந்துறாங்க. அதுல ஒருத்த மட்டும் என்ன பண்றானா நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா, எனக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தெரியாது, அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட கேட்பான். அந்த பாஸ் என்ன பண்றானா இந்த அசசியனை வந்து ரெடி பண்ண பாத்தீங்களா ஒருத்தன் அவன் காதலே ஒருத்தர் அடிப்படையே பாஸ் தெரியாதவன் கூட்டு வந்து ஏன் அப்படி பண்ற அப்படின்னு அவனும் இங்க இருங்க சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு வந்து வயிற்று பொறப்பு அதனாலதான் சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டேய் ஒழுங்கு அவனை கூட்டு போயிருந்து அங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்க இந்த வில்லன் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட ஃபேமிலி
லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ டிக்கெட் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லவும் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு, பட் ரெண்டு வந்து ஹை கிளாஸ் டிக்கெட் இருக்கு. சோ உங்களுக்கு நான் ஹை கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன், நீங்க அதுல ஜாலியா போங்க, பட் ஆனா ஒருத்தர் வந்து நார்மல் டிக்கெட்ல போங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ இவங்களும் ஜாலியா இருந்துட்டு ஏ ஓகே ஓகே போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங் டிக்கெட்டுக்கு அந்த டோக்கனையும் காமிக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் குட்டி பொண்ணும் வந்து அந்த ஹை கிளாஸ் டிக்கெட்ல போய் உட்காந்துருவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு செம்பட்ட மட்டை காமிக்கிறாங்க. இந்த செம்பட்ட மட்டை யாருன்னா இங்க இந்த பிளைட் எல்லாம் வந்து இன்சார்ஜ் பண்ணுவாங்கல்ல அவங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையுமே காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கிராஸ் பண்ணி அடுத்த பிளாக் காமிக்கிறாங்க, அங்கேயும் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் உட்காந்துட்டே இருக்காங்க. சோ அந்த இடத்துல தான் வந்து அந்த உறங்கு முக்கனும் உட்காந்துருக்கான். சோ இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம குட்டி பண்ண காமிக்கிறாங்க. இங்க பாரு கண்ணு, பிளைட்ல போறோம், அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, இது வந்து ஹை கிளாஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏன்னா இங்க நிறைய சூப்பரா கொடுக்குங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறான். அவங்க சரி மேடம் நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு போயிடறோம். இப்பதான் நம்ம பைலட்டை காமிக்கிறாங்க, எல்லாருமே ரெடியா இருங்க, நம்ம வந்து பயணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பதாங்க ஒரு சைனாக்காரனை காமிக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே சைனாக்காரங்க தான் எனக்கு புரியுது. இவனுக்கு பேர் சைனாக்காரன் வச்சுக்கலாம். இந்த சைனாக்காரனுக்கு ஒரு கால் வருது, அவன் அட்டன் பண்ணி பேசும்போது ஒரு வேலையாவது உருப்படியா பண்றாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாஸ் வந்து இவனை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டே இருக்கான். இவன் கடுப்பு தாங்க முடியாம ஒரு போதை மாத்திரை எடுத்து வாயில போட்டுட்டு படுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிருது போல ஒரு நாலஞ்சு மாத்திரை எடுத்து அப்படியே ஃபுல்லா வாயில போட்டு அப்படியே படுத்துறான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அது யாருன்னு நமக்கு இது வரைக்கும் காமிக்கவே இல்ல. சோ அதுக்கு அடுத்து பிளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது, சும்மா வேற லெவல்ல அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே சாப்பாடு வந்தோடனே அப்படியே ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இங்க தாங்க அந்த குரங்கு முக்கம் ஏதோ ஒரு வேலையை பண்றான். அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்த மொத்த அவனோட ஆட்களை எல்லாத்தையுமே ரெடி பண்றான். சோ அதே சமயத்துல இந்த மாஸ்க் போட்ட பொண்ணு என்ன பண்றானா தனியா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த வில்லன்கள் எல்லாருமே என்ன பண்றானுங்கன்னா அங்க இருந்த சாப்பாடு ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பிளைட்ல இருக்க பேசஞ்சர்ல இவனுங்க தேடி வந்த அந்த பொண்ணு யாருன்னு ஒவ்வொருத்தரையா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்கா தெரியுமா, அவன் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு இருக்கும், அவளோட மாஸ்க் ஓபன் பண்ணி பார்ப்பான், அவளும் பார்த்துட்டு செமைய திட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அவன் கேட்டிருக்க வந்து சிப்ஸ் வந்து ஒருத்தன் கொண்டு வருவான், யாரு அந்த இன்சார்ஜ் கொண்டு வருவான். கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுருவான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு சிப்ஸ் கூட கீழே விழாம அவ்வளத்தையுமே அப்படியே ஏர்லயே பிடிச்சிடறான். இதை பார்த்து அந்த இன்சார்ஜ் வந்து யார் மேடம் நீங்க இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க அப்படின்னு, நீங்க எதுவும் முக்கியமான ஆபீஸ்ல இருக்கீங்களா பதவியில இருக்கீங்களா யார் நீங்க அப்படின்னு கேட்டா ஆமா முக்கியமான பதவியில தான் இருக்கேன்ட்டு அவளும் சொல்லிடுறான். உடனே அப்படியா சரி சரி சரின்ட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லூசா இருக்குமோ எதுக்கு நம்மள்ட்ட இப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்கான் நமக்கு தான் கல்யாணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ஒரு பைலட் பொண்ணு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்ன அந்த பொண்ணு கிட்ட ஓவரா வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இல்ல இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய ஏஜென்ட் போல அவங்க கிட்ட பயங்கரமான திறமை இருக்கு அப்படின்னு இருக்கான். ஒழுங்கு மரியாதை என்ன தான் வேற எவ்வளவு பார்த்தேன்னு அவனுக்கு சிறப்பு கழட்டி அடிப்பேன்ட்டு அவளும் அங்க இருந்து திட்டி அனுப்பிடுறான். அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ சும்மா இருக்க வேண்டியதானே, பக்கத்துல ஒருத்த கோட் போட்டு இருக்கான்ல அவனை கூப்பிட்டு இந்த பாத்தீங்களா நாங்க வந்திருக்கோம் ஜாலியா போயிட்டு இருக்கோம், நீங்க எப்படி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேப்பான். இல்ல இல்ல இந்த டெடி பியர் இருக்கு பாத்தீங்களா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோ இதுக்காக நான் பிளைட்ல ஏறி வந்திருக்கேன். அந்த சோடா பட்டி டெடி பியர் வச்சிருக்கான் பாத்தீங்களா அதை வந்து ஒரு சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு அவன் ஜாலியா உட்காந்துருக்கான். அப்படியே கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அர்ஜென்டா வந்துருது, இப்போ பாத்ரூம் போக முடியல, ஒவ்வொரு கதையும் தட்டுறாங்க, ஒவ்வொரு ஆள் உட்காந்துருக்கு, என்ன பண்ணனே தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அவன் வந்து கையில அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இன்சார்ஜ் வந்து பிடிச்சிடறான், அடே வழிய விடுறா நான் போயானுடா நானே அவசரத்துல போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணுவேன். நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த சோடா பட்டி வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். ரெண்டு பேரும் உட்காந்து கதை அளந்துகிட்டே போறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்ற ஜோக்க வந்து அவனால கேட்டு சிரிக்கவே முடியல, வேற வழியே இல்லாம அந்த சோடா பட்டியும் அப்படின்ட்டு சிரிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த குரங்கு முகம் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்குறான். நம்ம இன்சார்ஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பயங்கரமா சண்டை நடக்குது, அவன் வந்து மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிருந்தான். அதுக்கப்புறம் இந்த குரங்கு முகம் என்ன பண்றான் தெரியுமா, டைரக்டா போயிட்டு அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சருமே கண்ணை காட்டி மிரட்டி எல்லாத்தையுமே கடத்திட்டோம், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த விஐபி பாஸ்ல இருக்கிற அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்கன்னா, இவனுங்க தேடி வந்த பொண்ணு விஐபி பாஸ்ல தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பண்றா பாருங்க, ஒரு வழியா அவளுக்கு பாத்ரூம் கிடைச்சிடும், உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருப்பான். அதே சமயத்துல பைலட்டை வந்து மிரட்டி நீங்க இனிமேல் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே மிரட்டி வச்சிருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்கா பாத்தீங்களா, அவன் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போவான். அப்ப இவங்களோட ஆளு என்ன பண்றாங்கன்னா கதவை போட்டுட்டு போயிடறாங்க, அவன் உள்ள கடந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, எவனுமே திறக்கவே இல்ல. அப்படியே கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம குரங்கு முக்கான காமிக்காங்க, அவன் என்ன பண்றானா அங்க ஒரு பொலிட்டீசியன் இருப்பான் போல, அவன் ஓவரா பேசுறான், டேய் நாங்க இருக்க ஏரியாலயே வந்துட்டு எங்களே வந்து நீ பிடிச்சி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்துவான். உன்னதாண்டா பிடிச்சி வச்சிருக்கேன், உங்க அப்பனையும் பிடிச்சி வைப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாயிலே ரெண்டு குத்து குத்தி அங்கே உட்கார வச்சிடறான். அதுக்கடுத்து அப்படியே கட் பண்ணி ஒருத்தனை காமிக்கிறாங்க, யாரு தெரியுமா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்ல நிறைய மாத்திரையை போட்டு போதையில படுத்து கிடந்தாம்லாம், அவனையும் தூக்கிட்டு கொண்டு வந்து அங்கே தூக்கி பொத்துன்னு போடுறாங்க ஒரு வாரமா. அப்புறம் கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க, இந்த பிளைட் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, உள்ள வந்து ஒரு பொலிட்டீசியன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர்ஸ் ஒன்னு இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து இங்க உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. அது யாருன்னா அந்த படத்தெல்லாம் நடிப்பாங்க பாத்தீங்களா அந்த ஆக்டர் போல, அவன் வந்து யாரும் பாத்திரக்கூடாது நம்மளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் ஓபன் பண்ணக்கு அப்புறம் அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பாள்ல அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் வந்துருவான், வந்துட்டு அவளை அடிக்க போனோட நம்ம ஹீரோயின் வந்து
அப்பதான் ஒரு விஷயத்தையே காப்பாங்க சிஐஏ ஏஜென்ட் சோ யாருக்குமே தெரியாம தனியா ஒரு படையில இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க போலீஸ்னு வெளியில தெரியாது சோ சைலண்டா வந்துட்டு வேலைக்கு வாப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோயின் சோ வந்து அவன வந்தோனே சும்மா அடிச்சு அவன அப்படியே கீழ குப்புற கவுத்திட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து பொறுமையா போறான் இங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் வில்லன்கள்ல ஒரு 10 15 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அதுல ஒருத்தர் என்ன பண்றானா அந்த சினிமா ஆக்டர் கிட்ட போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் சோ அதுக்கப்புறம் கட் பண்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தன அடிச்சு போட்டு சாவடிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருப்பான் இப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கறாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சண்டை போட்டா பாத்தீங்களா ஒரு மாஸ்க் போட்டு அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயின் தான் சோ அங்க நடந்த சண்டையினாலதான் அவளோட ஃபேஸ் எல்லாத்தையுமே சர்ஜரியில மாத்திடுவாங்க சோ இனிமேல் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாத்திடுவாங்க அப்படியே கட் பண்ணி தான் இவளோட ரியல் ஸ்டோரி அப்படி சொல்லி முடிக்கிறாங்க சோ இந்த பக்கம் பொலிட்டீசியன் வந்து அடி வாங்கிட்டு மூஞ்செல்லாம் காயத்தோட அப்படி உட்காந்துருக்கான் அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றா தெரியுமா சோ இங்க இருக்கிறது வந்து ஏதோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நம்ம இங்க இருந்து எப்படியாவது இவங்களை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவன் வந்து தனியாவே ஒரு முயற்சி பண்றான் நம்ம ஹீரோயின் எடுக்கிற விஷயம் தான் சும்மா அல்டிமேட்டா இருக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா என் ஒய்ஃபை காணும் நான் அவளை போய் தேட போறேன் நீ இப்படியா பத்திரமா அங்க இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை விட்டுட்டு அப்படியே போறான் சோ அங்க இருந்த பைலட்ட புடிச்சு இங்க இருக்கிற மொத்த பேசஞ்சரோட லிஸ்ட் எனக்கு வேணும்னு ஒருத்தன் கேப்பான் ஆனா அவன் வந்து போதையில இருப்பான் போல அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பான் கடைசியில கத்திய வச்சுட்டு ஒய்யால ஒழுங்க எப்படி சொல்லலன்னு அவன் சாவ அடிச்சிடான்ட்டு அவன் அப்படியே கத்திய வச்சுட்டு மிரட்டி கூட்டு போயிட்டே இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அந்த பிளைட்டுக்குள்ள வந்து கேமரா எங்கெல்லாம் இருக்கும் அந்த கேமராவெல்லாம் பார்த்தா நம்ம ஒய்ஃபை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பிளைட்ல இருக்கிற மொத்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு போறான் அந்த இன்சார்ஜ் வச்சுக்கிட்டு மொத்த பேசஞ்சரோட லிஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பதாங்க தெரியுது மேல நம்ம ஹீரோயின் நிப்பா அப்படியே பொத்துன்னு கீழே இறங்கி அவனுக்கு அட்டி அடி அடிச்சு அவனை கீழே அப்படியே சாவு அடிச்சு போட்டுறான் அந்த பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாம் வந்து வெளியில சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிழிச்சு போட்டு அவனை காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் அப்போ அவன் என்ன பண்றானா பக்கத்துல இருக்கிற அந்த பைலட் எல்லாம் போடுவாங்களா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த லேப்டாப்ல போட்டு எடுத்தியோ பாத்துட்டு நடக்கிறான் அது மட்டும் இல்லாம பிளைட்டோட மொத்த கண்ட்ரோலுமே இப்போ நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல தான் இருக்குது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா பொறுமையா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கான் அப்ப ஆப்போசிட்ல ஒரு வில்லன் வரான் அவன் கண்ணை காம்பா பாருங்க அந்த கண்ணை அப்படி நீட்டணும்னு அது அப்படியே பாட் பாட்டா பிரிச்சு அப்படியே அவனோட மெயின் பாயிண்ட்ல ஒரு விதி மிதிச்சு அவன் அங்கேயே நாக் அவுட் பண்ணி போட்டுறான் சோ நம்ம இன்சார்ஜ் என்ன பண்றானா இங்க இருக்கிற டோட்டல் செக்யூரிட்டியும் பாக்கணும்னு போறான் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து உட்காந்து நோண்டிட்டு இருக்கான் அவனை போய் அடிக்கலாம்னு போகும்போது அவன் இவன் கையை பிடிச்சு நொறுக்கி அங்கேயே பக்கத்துல உட்கார வச்சிடறான் சோ அங்க இருக்க வில்லன் ஒருத்தன் அடிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போதுதான் நம்ம பொண்ணு அங்க உட்காந்துக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துறான் ஆஹா நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாதுற அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா பக்கத்துல ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவன போட்டு அடி அடி அடிச்சு வெளுத்து வாங்குறான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து யாரா அந்த பொண்ணு இந்த அடி அடிக்கிற மரண அடி அடிக்கிறாங்க சொல்லி பாக்குறாங்க ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிறவ வந்து ஹீரோயின் கையில ஒரு வாட்ச் இருக்கும் அது மூலமா அவன் பேசிக்கிட்டே இருக்கான் இங்க பாருங்க இந்த இடத்துல நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான் ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஹீரோயினே தெரியாது இவன் வந்து அவகிட்ட பேசிட்டு இருப்பான் அவளும் சரி எனக்கு ஹெல்ப் தேவைன்னா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு அவளும் சொல்றான் அதுக்கப்புறம் பிளைட் அப்படியே வந்து திரும்பி டேன் பண்ணி போய்கிட்டே இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் ஹீரோவோட வேலை நம்ம இன்சார்ஜ் என்ன பண்றானா இங்க உள்ள ஒரு வெப்பன் எடுக்கணும் சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் ஷாக்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிஷினை கையில எடுத்துக்கிட்டு இங்க இருக்கவங்களை வந்து நம்ம சுட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு போறானுங்க அப்படியே கட் பண்ணா அந்த வில்லன்ல ஒருத்த வந்து என்ன பண்றானா நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடி அடிக்கிறான் வில்லனோட கையில வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து மாட்டிக்கிடுவாங்க சோ ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அங்க இருந்து மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருவாங்க ஹீரோ பக்கத்துல ஒருத்த உட்காந்துருந்தா பாத்தீங்களா அந்த டெடி பேர் வச்சுட்டு அந்த டெடி பேர் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து சமாதானப்படுத்துறான் அந்த பக்கத்துல இருக்கிறவன் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் நாம ஒரு சிஏ ஏஜென்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தேன் இதெல்லாம் பண்ணிருந்தேன் ஆனா வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி தான் நான் இப்ப மாத்திக்கிட்டோம் பட் என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட நம்ம ஹீரோ என்ன சொல்றானா ஓகே உனக்கு இது என்னோட ஸ்டோரி உனக்கு தெரியுமா நான் ரோட்டு வாரத்துல வந்து பிச்சை எடுத்துட்டு கிடந்தவன் எனக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுத்ததே வந்து ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து கடைசி என்னதுன்னா இறந்து போயிட்டா அவளோட ஃபேஸ் சர்ஜரி பண்ணி தான் உனக்கு வச்சிருக்காங்க சோ அதனாலதான் வந்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொண்ணு அதுக்கப்புறம் லவ் பண்ண அப்படின்னு சொன்னோட ரெண்டு பேருமே வந்து அதுக்கப்புறம் அவங்களோட காதல வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோ ரெண்டு பேரோட ரியல் ஸ்டோரியுமே அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க சோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்னொருத்த அழுதுகிட்டு இருப்பான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த லாங்குவேஜ் தெரியாத இருக்கான் பாருங்க அவனை வந்து இந்த இன்சார்ஜ் வந்து கட்டி போட்டிருப்பான் போல அவன் அங்க உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான் இவங்களோட ரியல் ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல இன்னொரு ஒரு வில்லன் இருக்கான் அவன் வந்து பயணிகள் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பேசஞ்சர்ல ஒருத்தர் என்ன பண்றான்னா டக்குன்னு எந்திரிச்சு அங்க ஒருத்தன் அடிச்சு போட்டு மாட்டேன் போட்டு பொழக்கிறான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்குள்ளேயே ஆல்ரெடியே ஒரு பேசஞ்சர் மாதிரியே இவனோட ஆள்கள் ஒருத்தர் உட்காந்துருக்கான் போல அவனும் எந்திரிச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறான் அதுக்கப்புறம் பிளைட் வந்து கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டே இருக்கு சும்மா லெப்ட் ரைட்னு பிளைட் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்கு நம்ம குரங்க மூக்கனை அவனோட பாஸ் வந்து அப்படியே பிடிச்சிடறான் பிடிச்சி நிப்பாட்டிட்டு உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்ட்டு கேட்கறான் என்னடா புரியவே இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கும் போதுதான் தெரியுது அங்க வந்ததுல அந்த குரங்கு மூக்கம் வந்து யாருன்னா பழைய சிஐஏ ஏஜென்ட் அவன் தான் என்ன பண்ணிருக்கான்னா இவங்க எல்லாருமே இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க கையை கிளமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க டீமுக்குள்ளேயே அவனும் வளைஞ்சு வந்திருப்பான் வேற லெவல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனையும் பிடிச்சி கட்டி வச்சு ஒரு இடத்துல போட்டுறாங்க இப்போ மூணு பேர் கட்டி வச்சு ஒரே இடத்துல கிடக்காங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த குரங்கு மூக்கம் மூணு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாதான் இங்க இருக்கிறவங்களை வந்து பிடிக்க முடியும் அதுவும் மொத்தமா இவங்களை பிடிச்சி அவனு ஒருத்தன் கூட இங்கிருந்து மிஸ் ஆகக்கூடாது இன்னொன்னு நீ யாரா என் ஹீரோ நீ யாரா என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது உனக்கு இவங்களுக்கு என்னடா சம்பந்தம் போடா அப்படின்னு நானும் அவளும் தான் வந்து ஏஜென்டா இருந்தோம் இப்போ அவளோட பேஸ் சர்ஜரிலாம் மாத்தி வேற ஆளா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சொல்றான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி அந்த குரங்கு மக்களும் சரி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்பா
அவன் என்ன விஷயம் சொல்றானா, ஸ்டார்டிங் சீன்ல நாம பார்த்தோம் தெரியுமா, ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அந்த சூட்ல வந்து கடைசி ஒருத்தனை சுடுறதுக்கு முன்னாடி யோசிச்சா தெரியுமா, அது வேற யாருமே இல்ல, இந்த குரங்கு மொக்கனோட அப்பா தான் போல. அவன வந்து அந்த காரணத்துல அவங்க அப்பா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுட்டு அவனை சாகவும் அடிச்சிடறான். சோ அதனாலதான் வந்து இவளுக்கும் சரி இவனுக்கும் சரி சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீன்ல தாங்க இன்னொருத்தவரது என்ட்ரி ஆகுதான். யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்சார்ஜ் மேல இருந்து அப்படி பொத்துன்னு கீழே இறங்கிட்டு நான் ரெடியா இருக்கேன் வாங்க இப்ப போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அங்க இருக்க மொத்த டோட்டல் செக்யூரிட்டியுமே வந்து இவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு சோ கேமரா எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டு யார் யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி அந்த குரங்கு மூக்கனும் சரி ரெண்டு பேரும் வந்து சிஐஏ ஏஜென்ட். சோ அதுக்கப்புறம் தாங்க வேற லெவலா நடக்கும். டக்குன்னு அங்க இருக்கிற எல்லா பவரும் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும்தான் ஒரு லைட் இருக்கு. அந்த ஒத்த லைட்டை வச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிற அட்டி இருக்கு பாருங்க, மரண அட்டி அடிப்பான் நம்ம ஹீரோயின். என்னடா பொண்ணு இது இட்டி அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு சண்டை நடக்குங்க அங்க. அப்பதான் நம்ம பொண்ணு வந்து பாத்துருவா, நம்ம அம்மா தான் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த பயணிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த கட்டை டூகேஸ் ட்ரம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து அடிச்சு நொறுக்கி அவனை சாவடிக்கிறானுங்க. சுத்தி இருக்க பேசஞ்சர் எல்லாருமே ஜாலியா வந்து சேர பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம குரங்கு மூக்கணும் சும்மா கிடையாதுங்க, ஒருத்தனை போட்டு சுருட்டி சுருட்டி எடுப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் பெரட்டி பெரட்டி விழுவான் அங்க போய். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த இன்சார்ஜும் வந்து ஜாலியா இருப்பானுங்க. ஏன்னா கேமரால பாத்துக்கிட்டு சண்டை ஜாலியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற ஒருத்தனை வந்து கையும் கலமா பிடிச்சி கெட்டியும் போட்டுறான். அந்த இடத்துக்கு இந்த டெடி பியர் வச்சிருக்கிறவன் வந்துருவான். என்னடா அப்படின்னு யோசிச்சா அந்த டெடி பியர் வச்சிருக்கிறவன் ஒரு தீவிரவாதி. ஆனா என்னடா இது கடைசி ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருந்து எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன் பாயிண்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதை நீ இங்க இருந்து குதிச்சு வெளியில போற இல்ல அப்படின்னா நான் சுட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் வந்து கையில எலக்ட்ரிக் கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்சார்ஜ் வச்சிருப்பான. அதை எடுத்து டமால்னு சொல்லலாம் ட்ரை பண்ணும், அதுல இருந்து புல்லட் வரவே வராது. அதுல காண்டான அந்த தீவிரவாதி என்ன பண்றானா, நம்ம ஹீரோ டப்புன்னு சுட்டுறான். நெஞ்சிலே பட்டு அப்படியே சம்பவ இடத்துல நம்ம ஹீரோ இறந்து போயிடறான். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல. அவ பொண்ணு வந்து கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு, பொண்ணு கவலைப்படாத அம்மா உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த இடத்துல கீழே குதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை வந்து அழும்போது கட்டி பிடிக்கும் போது அவன் கிட்ட இருக்க டெடி பேரை என் கிட்ட தூக்கி கொடுன்னு சொல்லியிருப்பா. ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணு என்ன பண்றானா, அந்த டெடி பேரை தூக்கி அவங்க அம்மா கையில கொடுக்குறான். அவங்க அம்மா அந்த டெடி பேரை தூக்கி வெளியில எறிகிறான். அப்புறம் தான் தெரியுது அந்த டெடி பேர் டமால்னு வெடிக்குது. அந்த டெடி பேர் வெடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம உயிரே போயிருக்கும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ இறந்துருவான். அவனை அப்படிச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது தான் அவன் சட்டையில இருக்கிற அந்த லைஃப் ஜாக்கெட் தெரியும். என்னன்னு பார்த்தா புல்லட் ப்ரூஃப் வந்து போட்டிருப்பான். யார் கொடுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம குரங்கு முகம் என்ன பண்றானா, இந்த புல்லட் ப்ரூஃப் வச்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்திருப்பான். அதை தான் வந்து நம்ம ஹீரோவும் போட்டிருப்பான். அதனாலதான் அவனுக்கு வந்து உயிர் வந்து பொழைக்க முடிஞ்சது. குண்டடிப்பட்டும் அவன் சாகாம இருந்தான். நம்ம குரங்கு முகம் என்ன பண்றானா, இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம இன்சார்ஜும் சரி அந்த பொண்ணும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னும் சேர்ந்துக்கிறாங்க. அங்க இருந்த வில்லன் எல்லாத்தையுமே ஒரு பிளைட்ல போட்டு முடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற இன்சார்ஜ் எல்லாருமே சேர்ந்து அந்த பயணிகள்கிட்ட வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம ஹீரோயின் கேக்குறா பாருங்க, இந்த ஹாங்காங் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஹாங்காங் போகணுமா, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டீஷியன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து கத்துவான். சோ அங்க சுத்தி இருந்த பயணிகள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே இவங்க ஃபேமிலி தான், அவங்களுக்காக நம்ம ஹாங்காங் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா அங்க ஹாங்காங் போயிருவாங்க. அதுக்கப்புறம் கார்ல சும்மா வேற லெவல்ல போய்கிட்டே இருப்பாங்க. சோ கடைசி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி ஒரு டைமண்ட் ரிங்கையும் கொடுக்குறான். சோ இவளுக்கு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே வித்து தான் இப்ப இவளுக்கு ஒரு புது ரிங்கே வாங்கி கொடுக்குறான். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவன் பயங்கர காண்டாவரம் கையில வச்சிருந்த அந்த பூங்குத்து எல்லாத்தையுமே அடிச்சு நம்ம ஹீரோவை ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயத்தை காப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்களா, அவள் லூசு பாய் நினைச்சா பெரிய வில்லனா இருக்கான். அந்த லக்கி டிராப் வந்து அந்த சோடா பெட்டி மேல இவனா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அந்த ட்ரிப்பையே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படியே கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளைட்டை காமிக்கிறாங்க. அது உள்ள அந்த போதை மாத்திரை போட்டிருந்தா பாத்தீங்களா, அவனுக்கு இங்க நடந்த எந்த ஒரு விஷயமே தெரியாது. நல்ல போதையை போட்டுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துல இருந்து பொறுமையா எந்திரிச்சு போறான். ஒரு 10 missed calls 50 messages வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனோட ஆபீசரை பிடிச்சி கிளிகளையும் கிழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. சோ கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த பெல் ஐகான் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதையும் அமுக்கி வச்சுக்கோங்க. சோ லைக் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். சோ கைஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.